கொரோனா தொற்று காரணமாக பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களை இழந்த குழந்தைகளுக்கு பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். கொரோனாவால் பெற்றோரை இழந்து ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி பாதுகாக்கவும், இதன் மூலம் எதிர்காலத்தில் அவர்களை வலுவான குடிமக்களாக மாற்றவும் இந்த நடவடிக்கை உதவும் என்று பிரதமர் மோடி தெரிவித்ததாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு 23 வயதாகும்போது இந்த நிதி அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும், 18 வயது முதல் 23 வயது வரை மாதந்தோறும் நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு இலவச கல்வி, கல்விக்கடன், 5 லட்சம் வரை காப்பீட்டுத் தொகை ஆகியவை வழங்கப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோரை இழந்த 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை அருகில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் சேர்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 11 முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு மத்திய அரசின் சைனிக் பள்ளிகள், நவோதயா பள்ளிகளில் சேர்க்கை வழங்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்விக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.